श्री हरये नमः, श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। ஸ்ரீமத்பாகவதம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமான கிருஷ்ணஸ்வரூபம். எப்படி கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னா, பகவான் வந்து மத்யம் அவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று எப்படிலாம் அவதாரம் பகவான் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு எடுத்தாரோ அது போல எடுத்த ஒரு அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். மத்ஸ்யம் அப்படின்னா மீன், கூர்மம்னா ஆமை, வராகம்னா பங்கி. இத மாதிரி அவதாரம் எடுக்கிறதுக்கு பகவானுக்கு யாரும் சொல்லி தரல. நீ போய் மத்ஸ்யமாக்கோ, வராகமாக்கோ, கூர்மமாக்கோ அப்படின்னு யாரும் சொல்லல பகவானுக்கு. அப்ப பகவான் தசம பின்னாடி கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது தன் இஷ்டத்துக்கு எடுத்தானோ அந்த எம்பெருமான் இப்ப கிருஷ்ணாவதாரம் பண்றார் அப்படின்னு தசமஸ்கந்தம் கிருஷ்ணனை பத்தி சொல்லும் பொழுது வருது. அது மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்த ஒரு அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் வந்ததுனால என்ன, அந்த அவதாரத்தினால எப்படி எடுக்க முடிஞ்சது, நமக்கு ஒண்ணும் தெரியலையே அதுல கிருஷ்ணனை அப்படின்னா, அது சொல்ற தேரேதம் வாங்மயி மூர்த்தி எழுத்து வடிவத்துல பகவான் அவதரிச்சிருக்கிறாங்க. எழுத்து வடிவம் அப்படின்னா என்னன்னா, அதுல பாகவதத்தை எடுத்து பார்த்தோம்னா ஜென்மாத்யஸ்ய யதோன்மயாதிதரதஸ்சாத்தே சவிஜ்ஞஸ்தாட் அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஜென்மாத்யஸ்யன்னு எடுக்கும் போது அந்த ஜின்மாத்தின எழுத்து வருதே, இந்த வடிவத்துலதான் கிருஷ்ணன் ஸ்ரீமதி திச்சிருக்கான் அப்படிங்கிறது. எப்படி சிங்கமுகம் பெருமையர் மனுஷ சரீரத்தோட பத்த பெருமாளுக்கு ஒரு எழுத்து வடிவமா எடுத்துக்கணும் கஷ்டமே கிடையாது. எழுத்து வடிவமா எடுத்ததுனால என்ன பிரயோஜனம்னா, அது பகவான் எல்லா காலத்திலையும் அதுல எல்லாரிடத்திலையும் பகவான் தப்பிருந்துட்டே இருப்பான் அப்படின்னு. இதுல கொஞ்சம் போட்டுருங்களா எல்லாரும். அதேஷா பிளீஸ். ஒரு சவுண்ட் ரொம்ப கொஞ்சம் கம்மியா கேக்குறது. என் சவுண்டா இப்ப சரியா கேக்கும். பகவான் எழுத்த வடிவமான இடத்தில் கிழினும் பொழுது அந்த அவதாரம் தான் பாகவதம்னு சொல்றேன். அப்ப பாகவதம் இதுல கிருஷ்ணன் அவதரிச்சிருக்கான் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி சொல்லணும். கிருஷ்ணனை பத்தி சொல்லணும்னா ஆரம்ப அத்தியாயத்துல இருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணனை பத்தி தான் சொல்றேன். ஆரம்பத்திலேயே சத்தியம் பரம் ஜீவகி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நித்தியமான சாஸ்வத சிவனை கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு. கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம்னு அங்க சொல்றதுனால, அப்ப கிருஷ்ண பரமாத்மா பகவானை தியானம் பண்ணணும் பொழுது பகவான்ங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பகவான்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பாகவதம் சொல்ற. சுக பிரம்மம் இவர் இரண்டாவது ஸ்கந்தத்தை சொல்ற கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணன் தான் பகவான் அப்படின்னு. இந்த பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகங்கள் கொண்டு. புராணத்திலேயே 18வது புராணம் பாகவதம். 18 அப்படின்னு வரும் பொழுது இந்த 18ங்கிற நம்பர் இருக்கு, அது ரொம்ப ராசியான நம்பரம் தந்திர சாஸ்திரத்தில்.
அப்படின்னு கேட்டோம்னா பதினெட்டுன்னு சொல்லும் பொழுது புராணங்கள் பதினெட்டு, அதுல பாகவதம் பதினெட்டாவது புராணம். பதினெட்டுங்கிற கணக்கு வியாசர் வந்து ரொம்ப ராசியா இருக்குங்கிறதுனால கேட்ட. இப்ப மகாபாரதம்னு சொல்றோமே, மகாபாரதத்தினுடைய கடைசி தான் பாகவதத்தினுடைய ஆரம்பம். மகாபாரதம் பதினெட்டு பருவ ஆதி பருவால என்று கடைசி சபா ஆனுசாசனிக பருவாலாம் சேர்த்து கடைசியில வர பருவா வரைக்கும் பதினெட்டு பருவா சாந்தி பருவால. மகாபாரதத்துல யுத்தம் நடந்தது, பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் சைன்யத்து, அது கணக்கு பண்ணினோம்னா ஒவ்வொரு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படைன்னு சொல்றோமே, அந்த யானைப்படையினுடைய கணக்கை கூட்டினா பதினெட்டுன்னு வரும். தேர்ப்படையினுடைய கணக்கை கூட்டினா பதினெட்டு, இப்படி எல்லாமே பதினெட்டு. ரெண்டு பேருடைய சைன்யத்தையும் சேர்த்தா பதினெட்டு அக்ஷௌஹிணி படைகள் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னன்னா பதினெட்டு நாள் நடந்தது மகாபாரத யுத்தம். அதுல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயம், பாகவதம் பதினெட்டாவது புராணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம். அதுல இந்த மாதிரி சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு மனுஷன் நேச்சர் அப்படின்னு சொன்னா வயசு பதினெட்டு இருந்தாதான், ஒரு மனுஷன் லைசன்ஸ் எடுக்கணும் ஓட்டு போடணும் அப்படின்னாலும் பதினெட்டு வந்தாதான். இப்படி பதினெட்டு பதினெட்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எல்லாம் ஆதிப்பெருக்குன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோமே, அதுக்கு கூட பதினெட்டுலதான் வருது, பதினெட்டாம் பெருக்குன்னு தான் அதை சொல்லுவோம். இப்படி இந்த பதினெட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மகாபாரதம் பார்த்தா அதுக்கு ஜெய இதிகாசம்னு பேரு மகாபாரதத்துக்கு. ஜெய அப்படின்னா சமஸ்கிருத எழுத்துல எட்டாவது எழுத்து. அப்புறம் யார லாவா சாஷா சாஹா சொல்லும் பொழுது யா வந்து முதல் எழுத்து, எட்டு ஒன்னு எண்பத்தி ஒன்னு ஜயனா எண்பத்தி ஒன்னு, அதை கொஞ்சம் திருப்பி போட்டா பதினெட்டு. இப்படி பதினெட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி தன் மந்திரமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பதினெட்டு ஒன்பது பதினெட்டு இந்த மாதிரி இருபத்தி ஏழு, நம்ம எல்லாம் பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு வடை வச்சோம்னா இருபத்தி ஏழு வடை வைப்போம். இப்படி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் மந்திரத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால. அப்ப இந்த மாதிரி பதினெட்டுன்னு சொல்றதுனால பாகவத புராணமும் பதினெட்டாவது புராணம். இந்த பாகவதத்துல என்ன சொல்றது அப்படின்னா பக்தி ஞானம் வைராக்கியம். பக்தி அப்படிங்கிறோம், பக்தினா என்ன, பொதுவா பக்தினே சொல்றோம் உலகத்துல எல்லாரும் பக்தி பக்திங்கிறா, பக்தினா என்ன, நம்ம கோவில விளக்கேற்றது பக்தியா, இல்ல பெருமாளுக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கறது பக்தியா, துளசி வாங்கி கொடுக்கறது பக்தியா, பூ தொடுக்கிறது பக்தியா, அப்படி இல்லைன்னா பெருமாளை பிரதட்சணம் பண்றோமே அது பக்தியா, பக்தினா என்ன அப்படின்னும் பொழுது பக்திக்கு கீதையில பகவான் நாலு விதமான பக்தர்கள் எனக்கு இருக்கான்னு சொல்றான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுகிருதினோ அர்ஜுனா வசந்தவன் சொல்லிட்டான். என ஞானிகளுக்கு பகவானால ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் அந்த பகவானுடைய அனுக்கிரகத்தை எதிர்பார்த்து
என்ன அனுகிரகம்னா பணம் கொடுக்கணும் இல்ல வீடு கொடுக்கணும் அந்த மாதிரி அனுகிரகம் இல்ல. பகவானிடத்துல எப்போதும் பக்தி இருந்தே பகவான மறக்கவே கூடாது, பகவத் சிந்தனையிலிருந்து இறங்கவே கூடாது. அப்ப அதுதான் ஞானிகளுடைய நிலை. அப்ப பக்தினா என்ன அப்படின்னும் பொழுது அதுக்கு சொல்ற அகைதுகி அப்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. பக்தினா என்னன்னா எந்த விதமான பலனையும் எதிர்பாராம நாம பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியத்துக்கு பக்தின்னு பெயர். அப்படின்னா பலன் எதிர்பாராம செய்யறது முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகணும்னு பெருமாளை சேவிப்பா, குழந்தை பிறக்கணும்னு சேவிப்பா, வேலை கிடைக்கணும்னு சேவிப்பா, வியாதிகள் போகணும்னு சேவிப்பா, பரீட்சை பாஸ் பண்ணணும்னு சில பேர் சேவிப்பா, ஒருத்தர் வீடு கட்டணும்னு கேட்டுப்பா, இப்படி பலவிதம் இருக்கு. அப்ப இவெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பலன் எதிர்பார்த்து பண்றாங்க. அப்ப இவெல்லாம் பக்தர்கள் இல்லையான்னா இவாலும் பக்தர்கள் தான், ஆனா அதுல கேட்டகிரி உண்டு. அப்படி பலனையே எதிர்பாராம பண்ற பக்திக்கு உத்தமமான பக்தி இருக்கு. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அந்த பக்திய பகவான் தான் வந்து அதை நினைக்கிறான். அப்படி உள்ள பக்தர்களை நினைக்கிறது வேற விடம். ஆனா பலன் எதிர்பார்த்து பண்றானா அவாலையும் பக்தர்கள் கிருஷ்ணன் சொல்லிட்டான். இல்லைன்னா அவ வேற எங்கேயோ போய் எதையோ எதிர்பார்த்து இருக்காம இங்கு பாக்கியம் இருந்தாதான் அதுவும் எங்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கான். அப்போ பகவான் இடத்துல செய்யக்கூடிய பக்திங்கிறது எந்த பலனையும் எதிர்பார், அப்ப பலனை எதிர்பார்க்காம பண்ணா எப்படின்னா நாம எதிர்பார்த்தாலும் அது நடந்தா நமக்கு நல்லதா கெட்டதான் தெரியாது. ஆனா பெருமாளுக்கு தெரியும் இது கொடுத்தா நல்லதா கெடுதலா தெரியாது. அவர் பெருமாளுக்கு தான் தெரியும். அவ பெருமாள் என்ன சொல் நினைப்பார், இவன் கேட்கிறாங்கிறதுனால கொடுத்துட முடியாது, இவன் வேண்டான்னு சொல்றதுனால விட்டுடவும் முடியாது. அப்போ என்னன்னா எது எப்ப தேவையோ அவனை கரெக்டா குடிச்சிருவார், எது வேண்டாமோ அவனிடத்திலேருந்து விலக்கிடுவார். அதனாலதான் பகவான் சொன்னார் தெய்வீசேஷா குணமயி மம மாயா துரத்தியானம். ஒருத்தன் மேல மாயைய போடுறதுக்கும் ஒருத்தனிடத்திலேருந்து மாயைய விளக்கத்துக்கும் நான் சுவாமி அப்படின்னு. அப்ப அந்த பகவானிடத்துல செய்யற பக்திங்கிறது எதையும் எதிர்பாராம செயல். எதிர்பார்க்காம செஞ்சா என்ன ஆகும்னா அதுல நாம நஷ்டம் வந்தாலும் அதுல லாபம் வந்தாலும் நாம அதனால அஃபெக்டே ஆக மாட்டோம். எதையாவது ஒன்று எதிர்பார்த்து பண்ணும் பொழுது நான் இப்படி நினைச்சேன் கடைசி இப்படி வந்துடுச்சேன்னு கவலை வந்துடும். அப்ப அது மாதிரி உத்தமமான நிலப்பத்திங்கிறது எதையும் எதிர்பாராம பண்ணும். அந்த எதை எதிர்பாராம இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பக்தி தான் பாகவதம் தரும். அதுக்கப்புறம் என்னன்னா ஞானம். ஞானம்னா என்ன, சரீரம் வேற ஆத்மா வேற. ஞானம் அவ்வளவுதான், சொன்னதும் அவிய நமக்கு சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்றோம். தவிர சரீரம் வேறங்கிற சிந்தனை வரல. என்னோட வீடு, என்னுடைய பணம், என்னுடைய மனைவி, என்னோட குழந்தை, நான் சம்பாதிச்சது, இது நான் தான் வீட கட்டினேன், நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன், நான் இவனை இத்தனை நேரம் படிக்க வைக்கலனா இவன் என்ன நிலைக்காவா அப்படின்னு இந்த நான்கிற எண்ணம் என்னுடையங்கிற எண்ணம் அகங்காரம் மமகாரம் இது ரெண்டுமே இருக்கு நமக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஞானம் சுத்தமா வரமாட்டேன். ஞானம் சுகதுக்கம் மானம் அவமானம் சீதம் உஷ்ணம் வாதம் வருஷம் என்று சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய மனசுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் சரீரத்திற்கும் மனதிற்கும் சம்பந்தப்பட்டதே தவிர ஆத்மாவிற்கு இல்லை அப்படிங்கிறது ஞானம். அது நமக்கு அவ்வளவு சுலபத்தை வராது. ஏன்னா எவ்வளவுதான் ஞானத்தை தலைகீழ படிச்சாலும் புக்கு புக்கா படிச்சாலும் கிளாஸுக்கு போனாலும் ஆத்ம ஜானின்னு சர்டிபிகேட் வாங்கினாலும் கூட வெந்நீர்ல கை வச்சா சுடதான் சூடுதான் தெரியும். யாராவது நம்மளை திட்டினா திட்டினாங்க, யாராவது திட்டினா
அடிச்சிட்டான் பத்தியா அப்படின்னு ஓன்னு அழலாம். யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டானே இப்படி அடிச்சுட்டானே கிட்ட அடிச்சுட்டானே அப்படின்னு அவமானம் ஆயிடுதுன்னு நினைக்கிறான். பாகவதத்துல அதுக்கு சொல்ற என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை வாயில போட்டு சுவைக்கிறான், வாயில போட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது அவனுடைய ரெண்டு பல்லுக்கு இடையில நாக்கு மாட்டின்னு கடிச்சிடறான் டக்குன்னு அப்படிங்கிறான். அப்ப பாகவதர் என்ன கேக்குறது, நீ வாயில போட்டுண்ட பதார்த்தத்துல உன் நாக்க நீ கடிச்சுட்ட, இப்ப நீ அந்த பதார்த்தத்தை போய் திட்டுவியா இல்ல பல்ல திட்டுவியா இல்லன்னா நாக்க திட்டுவியா, இல்ல நீ இப்ப நடந்து போயிட்டே இருக்க கதவுக்கு இடையில செவுத்துல டமால இடிச்சுடுற இல்ல கீழே ஒரு கல்லுல இடிச்சுக்கிற, அப்ப கல்ல திட்டுவியா உன் காலை திட்டுவியா இல்ல பாத்து கோழியான கண்ணை திட்டுவியா யார திட்டுவ? அப்ப நீயா உனக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தின்னா உன்னை உனக்கு உன் நாக்க நீயா கடிச்சுட்டாலோ நீயே இடிச்சுட்டாலோ எப்படி உன்னால யாரையும் சொல்ல முடியாதோ அது போல உன்னை யாராவது திட்டினாலும் அதே நீ எப்படி எடுத்துக்கணும்னா அது அவ திட்டுறது இல்ல இது பகவத் சங்கல்பம் அப்படி எடுத்துட்டா அதான் ஞானமா. அந்த ஞானம் வரணும். தலைய வெட்டுற தலைய வெட்டும் போது கூட என்ன தோணி எடுத்து ஜடபரதர்னு ஒருத்தர் இருக்கு, ஜடபரதர்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கவலையே இல்ல, தன் தலைய வெட்ட போறான் கத்தி எடுத்துட்டு வரா எதிரிகள் வரா முரடர்கள் வரா துஷ்டர்கள் வரா எதுவும் சிந்தனை இல்லை. ஏன்னா வெட்ட போற கத்தியும் பிரம்மம், தன் கழுத்தும் பிரம்மம், தானும் பிரம்மம், அந்த மூர்க்கர்களும் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் இருந்தார். அதனால என்ன ஆயிடுத்துன்னா அவரை வெட்ட வந்த கத்திக்கும் கத்திக்கும் என்ன ஆயிடுத்து, அந்த அம்மன் சாட்சாத்து தேவி தோன்றினான். அவள் தோன்றி அந்த மூர்க்கர்களுடன் கத்திய குடிங்க அந்த மூர்க்கர்கள் தலையை வைக்கிறான். சரி மூர்த்தர்கள் தலையை வெட்டிட்டான் தேவிங்கிறதுனால, தேவி வெட்டினா மூர்த்தர்களை தான் வந்து ஒரு பிராமணன் இல்ல தான் தலையை கொடுத்தவன் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லையா அப்படியும் பகவத் சங்கல்பம் இருந்தார். அதுதான் ஞானம், உத்தமமான ஞானம். அந்த நிலை வரணும்னா பாகவதம் படிச்சா அந்த நிலை வரும். பாகவதத்தினாலதான் அந்த நிலை, ஞானம்ங்கிறதும் பாகவதத்தினாலதான். சரீரத்தை மறக்க வைக்கிறதும் பாகவதம் தான், பக்தியை கொடுக்கறதும் பாகவதம் தான். அப்புறம் வைராக்கியம்னு ஒன்று, வைராக்கியம்னா என்ன, வைராக்கியம்னா வெறுப்பு இல்லை, வெறுப்புக்கு அர்த்தம் வேற வைராக்கியத்துக்கு அர்த்தம். வைராக்கியம்னா வெறுப்புனா என்ன, நமக்கு ஒரு வஸ்து ஒரு விஷயம் நமக்கு முடியலன்னு இருக்கும் பொழுது அதனால வரக்கூடிய கோபத்துக்கு வெறுப்பு இருக்கு. நம்மளால ஒண்ணு செய்ய முடியலன்னா வரக்கூடிய கோபம் அதுக்கு வெறுப்புன்னு பேர். வைராக்கியம்ங்கிறது எதுன்னா நமக்கு ஒரு வஸ்து நம்மள தேடி வரும் பொழுது அந்த வஸ்து நமக்கு அவசியம் இல்லை, அது ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் நமக்கு இது அவசியம் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அது இருந்தா போறோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வைராக்கியம். அதாவது நம்மளேந்து ஒரு வஸ்து இல்ல ஒரு விஷயம் இல்ல ஏதாவது ஒரு சுகமோ துக்கமோ நம்ம நம்மளத்தேந்து ஒரு வஸ்து காணாம போச்சுனாலோ, நம்மளத்துல ஒரு வஸ்து இருந்தது ரொம்ப பிரியப்பட்ட வஸ்து அது தொலைஞ்சு போயிடுது அப்படின்னாலோ, அந்த சமயத்திலயும் பகவத் சங்கல்பம் இருந்தா அதுக்கு பேர் வைராக்கியம். அப்ப இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இது மூணுமே பாகவத தர்மம்னு தெரியும். இந்த மூன்று தர்மத்தையும் எது தரும்னா பாகவதம் படிச்சா தத்துவம். அப்ப இதுக்கு தனியா எங்கேயும் கிளாஸுக்கே போவேன், ஞான யோகத்துக்கு ஒரு கிளாஸோ வைராக்கியத்துக்கு ஒரு கிளாஸோ பக்தி யோகம்னு சொல்றா அதுக்கு ஒரு கிளாஸ் என்ன, அதுக்கெல்லாம் அவசியம் பாகவதம் படிச்சாலே போகும். பாகவதம் படிச்சாலே என்னன்னா சுஷ்ரூஷுமி கீத்த க்ஷணாத்துன்னு சொல்ல போறேன், யார்
யாரு ஒருத்தன் பாகவதம் படிக்கிறானோ கேட்கிறானோ அந்த க்ஷணமே, க்ஷணம்னா ஒரு செகண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒவ்வொருத்தருடைய காது வழியா சுயத்துல பகவான் குடி புகுந்துடான் அப்படின்னு பாகவதத்தினுடைய மகிமை. இந்த பாகவதம் 12 ஸ்கந்தமுடைய ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. 12 ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அல்லது முதல்ல கிருஷ்ணன் கிடையாதானா, முதல்ல கிருஷ்ணன் உண்டுதான். ஆனா என்னன்னா எடுத்ததும் ஒரு குழந்தை எழுந்து ஓடணும் அப்படின்னா பிறந்த குழந்தை எடுத்ததும் அது ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும்னா முடியாது. அப்ப அந்த குழந்தை முதல்ல உப்புறப்படுத்தணும், அப்புறம் அது தவழணும், அப்புறம் அந்த குழந்தை அம்மா அப்பா கைய பிடிச்சி நடக்கணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் ஓடணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுபோல இன்னைக்குதான் நாம பிறந்திருக்கோம். என்னைக்கு பாகவதம் ஒருத்தருக்கு கிடைக்கிறதோ அவன் அன்னைக்குதான் பிறந்திருக்கா. அப்ப பிறந்தவாளுக்கு எடுத்ததும் கிருஷ்ண கதையை கொண்டு போய் கொடுத்தா புரியாதெல்லாம் இல்லை, கிருஷ்ண கதை நல்லாவே புரியும். கிருஷ்ண கதையை கேட்கணும்னா அதுக்கு சில தகுதி வேணும்னு இங்க பாகவதம் சொல்றது. என்னன்னா தசமசிய விசுத்தியர்த்தம் நவானாமிக லட்சணம்னு சொல்லியிருக்கு. யாரு 9 ஸ்கந்தம் வரைக்கும் பாகவத சத்தையா கேட்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் கிருஷ்ண கதைக்கே தகுதிங்கிற. அப்ப நமக்கு கிருஷ்ண கதை அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதா அப்படி அர்த்தம் இல்லை. நாம எப்போதுமே எடுத்ததும் கிருஷ்ண கதைக்கு தான் போய் ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு ஏபிசிடி எல்லாம் வேண்டாம், நேரம் படிக்கிறதா வேணும். நமக்கு நேரம் எக்ஸாம் தான் முக்கியம். கிருஷ்ணன் அவன் கதையை படிச்சு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றானோ அது பண்ணட்டும் அப்படின்னு போயிடும். அதனால அந்த கிருஷ்ண கதையை கேட்கணும்னா அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கேட்டுட்டு வரேன் கிருஷ்ண கதைக்கு நாம பாத்திரம் ஆயிடுவோங்கிறதுனால அப்படி வச்சிருக்கான். அதனால 12 ஸ்கந்தம், அதுல 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணனுடைய கதை, அதுதான் 90 சாப்டர்ஸ் இருக்காது, 90 அத்தியாயம். மற்ற ஸ்கந்தத்துல எல்லாம் 19 அத்தியாயம், 10 அத்தியாயம், 33 அத்தியாயம், 31 அத்தியாயம், அதுக்கப்புறம் 26 அத்தியாயம், 19 அத்தியாயம், 24 அத்தியாயம், 31 அத்தியாயம், 13 அத்தியாயம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் இவ்வளவு அத்தியாயங்கள் இருக்கு. ஆனா கிருஷ்ண கதைக்கு மட்டும் 90 அத்தியாயம். அதுல நவவித பக்திய வசத்தியா சொல்லி இருக்கிறதுனால 9 90 வச்சிருக்கா. நாம இப்ப சொன்னவன் 18க்கு ஒரு மகிமை, அந்த 18 8 ஒன்னையும் கூட்டினா 9, அதுதான் 90 அத்தியாயம்னு தசம ஸ்கந்தத்துல வச்சிருக்கா. கிருஷ்ணனுடைய மகிமையில கிருஷ்ணன் தான் 9வது அவதாரம். மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கிருஷ்ணர் 9வது அவதாரம். அதனால 10வது ஸ்கந்தத்தை 90 அத்தியாயத்தினால அவனை வச்சிருக்கான். இப்படி இந்த மாதிரி பாகவதத்துக்கு இப்படி ஒரு மகிமை. இத முதல்ல சுகப்பிரம்மர் பரீட்சித் ராஜாவுக்கு சொல்றார். ஆனா சுகர் பரீட்சித்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி பாகவதம் முதல்ல சாட்சாத் பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார். பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணினார். அந்த நாரதர் கவலையா இருந்த வியாசருக்கு உபதேசம் பண்ணினார். வியாசர் தன் பையனான சுகப்பிரம்ம முனிவருக்கு உபதேசம் பண்ணார். சுகப்பிரம்மர் பரீட்சித் ராஜாவுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த பரீட்சித் ராஜாவுக்கு சுகர் உபன்யாசம் பண்ற இடத்துல சூத பௌராணிகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நைமிசாரண்ய கஷேத்திரத்துல சௌனகாதி முனிவர்களுக்கு இந்த பாகவதத்தை சொல்றார். அந்த முனிவர்களுடைய சிஷ்யர்கள் அவர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு அவர்களுடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு இப்படி பாகவத பரம்பரை இன்னி வரைக்கும் வந்திருக்கும். ஆனா பிரபந்தத்துல சொல்லும் பொழுது பீதகவாடை பிரானே பிரம குருவாயி வந்து அப்படின்னு சொல்லுவார். சாட்சாத்து லக்ஷ்மி
லட்சுமிகாந்தனான பெருமாளே பிரம்மதேவனுக்கு குருவா வந்தார். தேரே பிரம்மகிருதாய ஆதிகவையேன்னு சொல்லப்படுற பிரம்மாவுக்கு பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணார் பாகவதர். அந்த பாகவதத்துல இப்ப நாம வந்து ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.